முக்கிய செய்திகள். தேமுதிக அமைப்பு தேர்தல் முடிவுகள் வெளியீடு. வெற்றி பெற்றவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்து. ராஜீவ்காந்தி கொலை குறித்த புதிய தகவல். இலங்கை அமைச்சர் வீரவன்சே பேட்டி. ரயில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு. ரயில்வே அமைச்சகத்துக்கு பரிந்துரை. தமிழக அரசின் நால்வர் குழு இன்று கூடங்குளம் அணு உலையை பார்வையிடுகிறது. நாளை போராட்ட குழுவுடன் சந்திப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். தேமுதிகவின் அமைப்பு தேர்தல் 4 கட்டமாக நடைபெற்று முடிந்தது. கடந்த 13ஆம் தேதி மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட நிர்வாகிகளுக்கான அமைப்பு தேர்தல் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. இந்த கழக தேர்தலில் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளராக எல் வெங்கடேசன், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளராக எஸ் மணிகண்டன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளராக என் கார்த்திகேயன், கிருஷ்ணகிரி மாவட்ட கழக செயலாளராக வி சந்திரன், வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளராக கே ஹரிகிருஷ்ணன், வேலூர் மத்திய மாவட்ட செயலாளராக ஜே விஸ்வநாதன், வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக எஸ் நித்யா, புதுக்கோட்டை மாவட்ட செயலாளராக என் ஜாகீர் ஹுசேன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளராக செந்தாமரை கண்ணன், வடசென்னை மாவட்ட செயலாளராக யுவராஜ், தென் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக வி என் ராஜன், தென் சென்னை மாவட்ட செயலாளராக ஏ எம் காமராஜ், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராக மு அருண் சுப்பிரமணியம், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக சி எச் சேகர், நாமக்கல் மாவட்ட கழக செயலாளராக ப சம்பத்குமார், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளராக சிங்கை ஜின்னா, அரியலூர் மாவட்ட செயலாளராக ராம ஜெயவேல், பெரம்பலூர் மாவட்ட செயலாளராக துரை காமராஜ் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் மாவட்டத்திற்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளும் ஒன்றிய நகர பேரூராட்சி செயலாளர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதிதாக கழக அமைப்பு தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, கழக பணி சிறப்பாக நடைபெற கிளை, ஊராட்சி, வார்டு கழக நிர்வாகிகள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து கழக வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ராஜீவ் கொலை குறித்து இலங்கை வீட்டு வசதித்துறை அமைச்சர் புதிய விளக்கம் அளித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளால் கடந்த 1991 தமிழகத்தில் கொல்லப்பட்டார். இந்நிலையில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கே தெரியாமல் இந்த கொலை நடைபெற்று இருக்கலாம் என்று இலங்கை வீட்டு வசதித்துறை அமைச்சர் விமல் வீரவன்சே தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதற்கு அமெரிக்க உளவு பிரிவான CIA-தான் காரணம் என்று கூறினார். மேலும் அமெரிக்க உளவு பிரிவின் சதித்திட்டத்தின் படிதான் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டு இருக்கிறார் என்று தெரிவித்த விமல் வீரவன்சே, இந்த கொலை விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரனுக்கே தெரியாமல் நடைபெற்று இருக்கலாம் என்றார். தமிழகத்தில் இருந்த விடுதலை புலிகளிடம் அமெரிக்க உளவு பிரிவு இந்த பணியை ஒப்படைத்து இருக்க வேண்டும் என்று தான் நம்புவதாக தெரிவித்த இலங்கை அமைச்சர் வீரவன்சே, இந்திராகாந்தி குடும்பத்தினர் இந்தியாவை ஆட்சி செய்யும் வரையில் தெற்காசிய பிராந்தியத்தில் தங்களால் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று அமெரிக்கா நினைத்ததன் காரணமாகவே இந்த படுகொலை நடைபெற்று இருக்கலாம் என்றும் கூறினார். திடீரென்று இலங்கை அமைச்சர் ஒருவர் இதுபோன்ற தகவல் வெளியிட்டுள்ளது தங்கள் மீதான இனப்படுகொலையை குறித்த அமெரிக்காவின் நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பதற்குத்தான் என்றும் கூறப்படுகிறது. இந்தியன் ரயில்வேயில் உயரிய அளவிலான பாதுகாப்பை ஏற்படுத்தவும் விபத்துக்களை முற்றிலும் தடுக்கவும் அடுத்த 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ரயில்வேயில் பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து ரயில்வே பாதுகாப்பு குழு தீவிர ஆய்வு நடத்தியது. அதன்படி ரயில்வே பாதுகாப்பு, விபத்துக்களை தடுப்பது, உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆராய்ந்த இந்த குழு தனது அறிக்கையை மத்திய ரயில்வே அமைச்சர் தினேஷ் திரிவேதியிடம் சமர்ப்பித்துள்ளது. இதுகுறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அணுசக்தி ஆணையத்தின் முன்னாள் தலைவர் அனில் ககோத்கர்,
ரயில் போக்குவரத்து கடந்த சில வருடங்களாக அதிகரித்துள்ளதாகவும் இதனால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். விபத்துக்களை தவிர்க்கும் நடவடிக்கைகளை ரயில்வே அமைச்சகம் எடுத்துள்ளதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்ய வேண்டும் என்று உயர் பாதுகாப்பு குழு பரிந்துரைத்திருப்பதாக கூறினார். To submit all the financial implication of all these recommendations together would come to roughly around 100,000 crores and committee has strongly recommended that we should realize all these recommendations or implementation of these recommendations in a period of 5 years. தேசிய பயங்கரவாத தடுப்பு மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட 7 மாநில முதல்வர்களுக்கு மத்திய அரசு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. நாட்டில் நடைபெறும் தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்தவும் தீவிரவாதிகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கவும் தேசிய பயங்கரவாத தடுப்பு மையம் என்ற ஒரு அமைப்பை வரும் மார்ச் 1 முதல் தொடங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் மாநில அரசுகளின் உரிமையில் மத்திய அரசு தலையிடுவதாக கூறி தமிழக முதல்வர் ஜெயலலிதா, மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல தலைவர்கள் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். Ours is a federal structure. It is a cooperative federalism. Without consulting political parties or without consulting state governments or they didn't put in the parliament for debate. Unilaterally they have taken a decision. இதற்கு பதிலளித்துள்ள காங்கிரஸ் கட்சி, தேசிய பயங்கரவாத தடுப்பு மையத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கட்சிகள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தபோது இதுபோன்ற பல கடுமையான சட்டங்களை உருவாக்க உதவியதாக குற்றம் சாட்டியது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் நாராயணசாமி, மாநில அரசுகளின் எதிர்ப்புகள் குறித்து பிரதமரும் உள்துறை அமைச்சரும் ஆலோசனை நடத்தி ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று தெரிவித்தார். This is concerned, this is in the domain of the Honorable Minister, and especially I came to know from the newspaper that the Honorable Chief Minister of West Bengal wrote to Honorable Prime Minister, and also Orissa Chief Minister also took up the issue. Definitely government will talk to them, our Prime Minister and also the Home Minister will talk to them, and we will try to resolve the issue. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் முடிவுகள் எட்டப்படாததால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் பெப்சி தொழிலாளர்களுக்கு இடையேயான முத்தரப்பு பேச்சுவார்த்தை சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் கட்டிடத்தில் நடைபெற்றது. இதில் தினமும் 18 மணி நேரத்திற்கு குறையாமல் உழைக்கும் தங்களுக்கு நியாயமான ஊதியம் தர வேண்டும் என்றும், வெளிநாட்டு படப்பிடிப்பு நடத்தும்போது அங்குள்ள தொழிலாளர்களை பயன்படுத்துவதை தவிர்த்து தங்களையே முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் பெப்சி தொழிலாளர்கள் சங்கத்தினர் சார்பில் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் பெப்சியின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 3 கோரிக்கைகளை ஏற்பதில் தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் தயக்கம் காட்டி வருகின்றனர். இதனால் நேற்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இந்த கூட்டத்தின் அடுத்த கூட்டம் வரும் திங்கட்கிழமை மீண்டும் நடைபெறும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதிகாரிகள் வந்து எங்க ரெண்டு பேருக்குமே அவங்க ஒரு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், ரெண்டு பேரும் ஒத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மண்டே அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க, மண்டே எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அணு உலை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட நால்வர் குழு இன்று கூடங்குளம் பகுதிக்கு செல்கிறது. அணு உலையை முதலில் பார்வையிட உள்ள இந்த குழு அப்பகுதி மக்களின் அச்சம் குறித்தும் விசாரணை நடத்தவுள்ளது. கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இப்பிரச்சினை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக தமிழக அரசு இனியன், அறிவொளி, சீனிவாசன் மற்றும் விஜயராகவன் ஆகிய 4 கொண்ட குழுவை நியமித்தது. இந்நிலையில் இந்த 4 குழு நேற்று தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மற்றும் அரசு தலைமை செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கி ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் கூடங்குளம் அணு உலையை பார்வையிடுவதற்காக நெல்லை மாவட்டம் சென்றனர். அங்கு அவர்கள் இன்று அணு உலையை சுற்றி பார்க்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து நாளை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்களை சந்திக்க உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநில கிராமப்புற சுகாதார திட்ட ஊழலில் சம்பந்தப்பட்ட ஊழியர் மர்மமான முறையில் மரணம் அடைந்தது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவரது மகன் கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிராமப்புற சுகாதார திட்டப்பணிகள் நிறைவேற்றுவதில் ஊழல் நடந்துள்ளது என்று கடந்த சில மாதங்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தலைமை மருத்துவ அதிகாரிகள் 2 பேரும்
துணை மருத்துவ அதிகாரி ஒருவரும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டனர். இதையடுத்து மகேந்திர சர்மா என்ற மருத்துவத்துறை ஊழியர் கடந்த 7ஆம் தேதி காணாமல் போனார். அவர் ஊழல் விவகாரம் தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திட தர மறுத்ததால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்நிலையில் மர்மமான முறையில் மகேந்திர சர்மா நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்டார். இந்த பிரச்சினை பெரும் நெருக்கடியை உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதிக்கு ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட மகேந்திர சர்மாவின் மகன் நீரஜ் சர்மா தனது தந்தையின் மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல், கிராமப்புற சுகாதாரத்துறை ஊழலில் சம்பந்தப்பட்ட ஊழியர் மகேந்திர சர்மா மரணம் குறித்து மாயாவதி தலைமையிலான அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் மௌனம் சாதிக்கிறது என்றும், இந்த வழக்கை காலதாமதம் செய்யாமல் மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 31 லோகோ கே கிலாஃப் லோக் ஆயுக்த் நே லிகா ஹை கி பையா கார்வாய் கி அனுமதி தேனி சாஹியே. 21 மந்திரி தோ பர்காஸ்த் ஹோ சுகே ஹை, பாக்கியோ கி கார்வாய் करने की अनुमति नहीं दी. मतलब के 50% से ज्यादा, अगर 52 हो तो 50-60% मंत्री लोक आयुक्त के नजर में आरोपी हैं, तो बताइए वो शासन कैसे चलेगा. உத்தர பிரதேச மாநில கிராமப்புற சுகாதார திட்டத்தில் 100,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக மத்திய அரசின் கணக்கு தணிக்கை அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பணக்கார மாநகராட்சியான மும்பை மாநகராட்சியை சிவசேனாவும் பாஜக கூட்டணியும் 4வது முறையாக கைப்பற்றியுள்ளது. மும்பை மாநகராட்சி நாட்டின் பெரிய மாநகராட்சிகளில் ஒன்று. மேலும் பணக்கார மாநகராட்சி என்று அழைக்கப்படும் இந்த மாநகராட்சிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன் தேர்தல் நடைபெற்று நேற்று அதன் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. மொத்தமுள்ள 227 இடங்களில் சிவசேனா பாஜக கூட்டணி 107 இடங்களை பிடித்து மீண்டும் மும்பை மாநகராட்சியை கைப்பற்றியுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி 60க்கும் மேற்பட்ட இடங்களை பிடித்துள்ளது. ராஜ் தாக்கரேவின் நவநிர்மாண் கட்சி 28 இடங்களையும் 20க்கும் மேற்பட்ட இடங்களை சுயேட்சைகளும் பிடித்துள்ளனர். இந்நிலையில் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த மகாராஷ்டிரா மாநில முதல்வர் பிருத்திவிராஜ் சவான் தேர்தல் தோல்விகள் குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக தெரிவித்தார். Comment on the reasons at this moment without looking at the detail. ரேஷன் அரிசி கடத்திய லாரி நாங்குநேரி பகுதியில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து, ஓட்டுநர் கிளீனர் தப்பியோட்டம். சைபர் குற்றங்களை தடுக்க தனி கட்டுப்பாட்டு அறை, திருச்சி மாநகர காவல்துறை நடவடிக்கை மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.